பிற சமயத்தவர்கள் பார்வையில் இஸ்லாம் எப்படி இருந்தது என்கிற ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் இங்கே பணிக்கப்பட்டிருக்கிறேன். பிற சமயத்தவர்கள் பார்வையில் இஸ்லாம் எப்படி இருந்தது என்பதை சொல்ல வேண்டுமானால், இந்த அரங்கிற்குள் அமர்ந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த அகிலத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் சொல்லித்தான் ஆக வேண்டும். படைத்தவன் யார் என்கிற தேடலில் இறங்கக்கூடியவர்களுக்கு அந்த படைத்தவன் யார் என்கிற உண்மையை விளங்கிக் கொண்டதற்கு பிறகு ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதியும் இருக்கிறது, சுதந்திரமும் இருக்கிறது. அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்றைக்கும் சரி, இதற்கு முன்பும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து கொண்டிருப்பவர்கள். இதே இந்த மேடைக்கு கீழ் அமர்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர், வேற்று மதத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு வந்த ஒவ்வொருவரும் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளனாக மாறி இஸ்லாமிய மார்க்கத்தை பிறருக்கும் அவர்கள் எல்லோருக்கும் எத்தி வைத்துக் கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் ஏதும் இல்லை, வழிகேடு எது, நேர்வழி எது என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது என்று இறைவன் இந்த உலக மக்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். ஆக நிர்பந்தம் இல்லாத அடக்குமுறையை ஒடுக்குமுறையை பயன்படுத்தி இந்த மார்க்கத்தில் நீங்கள் வந்தாக வேண்டும் என்கிற எந்த கட்டளையும் இல்லாத இந்த மார்க்கத்தில் நாளொரு மேனியாக இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்கா என்கிற இறை தூதர் பிறந்த அந்த பகுதியை தாண்டி பல இடங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் போகிறது. மதீனாவிற்கு செல்கிறது, பாரசீகத்திற்கு போகிறது, ரோமாபுரிக்கு செல்கிறது, யமாமாவிற்கு போகிறது, அபிசீனியாவிற்கு செல்கிறது. அதை சுற்று வட்டாரங்களில் என்னென்ன இடங்கள் எல்லாம், என்னென்ன நிலங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இடத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் போய்கொண்டுதான் இருந்தது. தப்பும் தவறுமாக இறை தூதரை பற்றி மோசமான கருத்துக்கள் நெஞ்சுக்களிலே விதைக்கப்பட்டவர்கள் கூட உண்மைகள் விளங்குகிற போது இன்முகத்தோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்தார்கள். அதிலே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், யமாமா என்கிற பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட சுமாமா என்கிற பேரிலே உள்ளவர் இறை தூதரை கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வருகிறார். இறை தூதருடைய கதையை முடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வருகிறார். ஆனால் வருகை தந்த அவரை இறை தூதருடைய தோழர்கள் கண்டுபிடித்து மஸ்ஜிது நபவி என்கிற இறை தூதரின் பள்ளிவாசலின் முற்றத்திலே கட்டி போட்டு வைக்கிறார்கள். தன்னை கொல்ல வந்தவன் தானே என்று கடுகடுத்த முகத்தை கொண்டு இறை தூதர் அவரை வரவேற்கவில்லை. தன்னை கொல்வதற்கு துணிந்த மனிதன் தானே, அவனையும் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற எந்த விதமான தீர்ப்பையும் அங்கே இறை தூதர் கொடுக்கவில்லை. மாறாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வந்த அவரை கூட மன்னிக்கும் விதத்திலே, அவருக்கும் கூட மனிதநேயத்தை போதிக்கும் விதத்திலே, அவருக்கும் கூட மனிதத்தின் புனிதத்தை கற்பித்து தரும் விதத்திலே, இந்த கையா சுமாமா, சுமாமா நீ நலமாக இருக்கிறாயா என்று நலம் விசாரித்தார். இரண்டு நாள் அல்ல, சுமார் மூன்று தினங்கள் இறை தூதருடைய நடைமுறையை, இறை தூதருடைய அணுகுமுறையை அங்குலமங்குலமாக அந்த சுமாமா ரசித்து பார்த்ததன் விளைவு இறுதியில் சொல்கிறார், வாய் வழி வாக்கு மூலமாக சொல்கிறார், முகமதே, இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஊர் என்று ஒன்று உண்டுமானால் இதோ நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த மதீனாதான். ஆனால் இந்த மதீனாதான் இன்றைக்கு எனக்கு உலகத்திலேயே பிடித்த ஒரு நகரம். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு பேர் ஒன்று உண்டுமானால் அது முகம்மது என்கிற உங்களுடைய பேராகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு பேர் முகம்மது என்கிற உங்களுடைய பேர்தான் என்று சொல்லி அந்த இறை தூதரின் திருக்கரம் பிடித்து, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பாமல் இருக்கிறார்கள். காரணம், இஸ்லாம் உள்ளே வந்து விட்டால் அங்கே தீண்டாமை பார்க்க முடியாது. இஸ்லாம் உள்ளே வந்து விட்டால் ஜாதிகள் பேரை வைத்து ஏமாற்ற முடியாது. இஸ்லாம் உள்ளே வந்து விட்டால் நான் மேலோன் நீ கீழோன் என்று எந்த விதமான அந்த பிரிவினைகளை உண்டு பண்ண முடியாது. இஸ்லாம் உள்ளே வந்து விட்டால் நான் வெள்ளையன் நீ கருப்பன் என்கிற பாகுபாடு பேச முடியாது. இஸ்லாம் உள்ளே வந்து விட்டால் எவனாக இருந்தாலும் தவறு செய்தால் அவன் தண்டிப்படவே வேண்டும் என்பதில் அனுசரணையே அது கொள்ளாது. நாகரிக காலத்தின் உதாரணங்களை உங்களால் சொல்ல முடியாதா? நவீன கால தத்துவத்தை சொல்ல முடியாதா என்றால், கொஞ்சம் இந்த நூற்றாண்டிற்கும் வாருங்கள். யாரு இஸ்லாமிய மார்க்கம் ஈர்க்காமல் இருந்தது? யாருடைய நெஞ்சங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காமல் இருந்தது? சினிமா துறையில் இருந்த பல பிரபலங்களை இஸ்லாமிய மார்க்கம் ஈர்த்திருக்கிறது. விளையாட்டுத் துறையில் இருந்த பல பிரபலங்களை இஸ்லாமிய மார்க்கம் ஈர்த்திருக்கிறது.
அறிஞர்களாக, மிகப்பெரிய மேதாவிகளாக, மாபெரும் மேதைகளாக, சமுதாயத்திலே தலை நிமிர்ந்தவர்களாக, தலை சிறந்தவர்களாக வாழ்ந்த எத்தனையோ பேர் இஸ்லாமிய மார்க்கம் ஈர்த்திருக்கிறது. இதோ உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இதே நம்முடைய நூற்றாண்டிலே மைக் டைசன் என்கிற மாபெரும் வீரர் ஒருவர் இருந்தார். 20 வயதில் உலக நாயகன் பட்டம் பெற்றவர். இங்க உலக நாயகன் உள்ளூர்ல இருக்கிற உலக நாயகன் நினைச்சிடாதீங்க, உண்மையிலேயே உலக அளவில் பிரபலம் கொண்ட உலக நாயகன். முன்னேற்றத்தில் அவருடைய எழுச்சியில் அவருக்கு பக்கபலமாக இருந்த அவருடைய ஆசான் இறந்ததற்கு பிறகு மனோ ரீதியாக அவருக்கு சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார். பல்வேறு விதமான சமூக தீமைகளிலே ஈடுபடுகிறார். கேளிக்கைகளில் தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை செலவழிக்கிறார். அதன் விளைவு ஒரு கட்டத்திலே சிறைச்சாலையிலே கொண்டு போய் அவர் அடைக்கப்படுகிறார். மன ரீதியான தனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு, வாழ்க்கையிலே இருக்கிற இந்த சோர்வுகளுக்கு, ஆயர்வுகளுக்கு, தான் கண்ட நிராசைகளுக்கு ஒரு மருந்து கிடைக்காதா, ஒரு வெளிச்சம் வராதா என்கிற தேடலில் அவர் இருக்கும் போது, அவருடைய சிறைவாச நண்பர்களில் சிலர் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கருத்துக்களை அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அதன் விளைவு எது? அவரே சொல்லுகிறார் வாய்வழி வாக்கு மூலமாக, ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மரணம் என்பது ஏன் வரப்போகிறது, மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்கிற எந்த விவரமும் இல்லாமல் இருந்த எனக்கு வாழ்வு மரணம் குறித்த செறிவான தத்துவங்களை இதுவரைக்கும் தெரியாமல் இருந்த எனக்கு இஸ்லாமிய மார்க்கம் தான் அந்த தத்துவங்களை சொல்லிக் கொடுத்தது என்று அவருடைய உள்ளம், அவருடைய அந்த சிந்தனை அதை ஏற்றுக்கொண்டதன் விளைவு அவரும் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முஸ்லீமாக வந்தார். ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் இந்த உலகத்திலே. என்ன ஆதாரத்தை வாங்கி தருகிறோம் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று சொன்னோமா? கேஸ் கனெக்ஷனை வாங்கி தருகிறோம் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று சொல்லுகிறோமா? அதெல்லாம் யார் யார் சொல்லுகிறார் என்பது மீடியாக்களை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நீங்கள் வந்தால் நிச்சயம் நீங்கள் அவப்பெயருக்குத்தான் ஆளாக்கப்படுவீர்கள். காரணம் என்னதான் மனிதநேயம், சாந்தி, சமாதானம் என்று தெருக்கு தெரு நாங்கள் சத்தம் போட்டாலும் இந்த செய்திகளை எல்லாம் இந்த பத்திரிகைகள் போடுமா, இந்த மீடியாக்கள் காட்டுமா? எதற்கெடுத்தாலும் இந்த முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், வன்முறை சிந்தனை கொண்டவர்கள், அடிப்படைவாதிகள், அடங்க மறுப்பவர்கள், எதற்கும் ஒத்து போகாதவர்கள் என்றுதானே இந்த சமுதாயங்களை தூற்றிக் கொண்டிருக்கிறது. இது எதையுமே சொல்லாமல், இந்த எந்த காரணத்தையும் சொல்லாமல், அன்பு சகோதரர்களே, எத்தனையோ விஷயங்கள் இந்த மீடியாக்கள் விவாத களமாக ஆட்டுகிறதே, கண்ட கழுதைகள் எதற்கு சிரித்தது, எதற்கு அழுதது, அவன் ஏன் கண்ணீர் விட்டான் என்பதை எல்லாம் விவாத பொருளாக ஆக்குகிறீர்களே. இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வளர்ந்தது என்பதை விவாத களமாக ஆக்க முடியுமா? நம்மோடு வாழ்ந்த பேராசிரியர் அப்துல்லா பெரியார்தாசன் இஸ்லாத்திற்கு வந்தாரு, அவர் இஸ்லாத்திற்கு வந்த கதையை, அவர் இஸ்லாத்திற்கு வந்த காரணத்தை, வரலாற்று குறிப்பை சொல்ல முடியுமா? இந்த நாட்டின் பகுத்தறிவு பகலவன் என்று சொல்லப்படுகிற தந்தை பெரியார் இஸ்லாத்தை குறித்து என்ன அபிப்பிராயத்திலே இருந்தார் என்பதை சொல்ல முடியுமா? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. விஷத்தையும் விஷமங்களையும் கக்கக்கூடியவரெல்லாம் பார்த்தால் உண்மையிலேயே இந்த தேசத்தின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் விஷங்களாக, விஷமங்களாக இருப்பவர்கள் தான் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை, காவி கருத்துக்களை கக்குகிறார்களே தவிர, உண்மையிலேயே நல்ல சிந்தனை கொண்டவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு வாழ்வின் எழுச்சிக்காக, கடவுள் கொள்கையின் தேடலுக்கு ஒரு பதிலாக காண்கிறார்கள். அதன் விளைவுதான் பலரும் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள், இன்னும் வருவார்கள் என்பதை இந்த சபையிலே அடக்கத்தோடு சொல்லி இறுதியாக, அருமை சகோதரர்களே, எங்கள் அருமை நண்பர்களே, முஸ்லிம் அல்லாத தோழர்களே, நீங்கள் இஸ்லாத்தை படியுங்கள், குர்ஆனை படியுங்கள், நபிகளுடைய வரலாறை படியுங்கள். உண்மையிலேயே வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் உண்டான அந்த தத்துவத்தை குறித்து ஒரு தெளிவை நீங்கள் பெறுவீர்கள்.